हाय फ्रेंड्स वेलकम बैक माय चैनल किशोर कृतिक नाम इनके पाकपोना सूपरान कुड़मिगा ग्रेवि एप्ली पाकलांग वांगा वीडियो पोयिलु पाकलाम ना रे स्पून अलग आयिल ऊत्तर आयिल ऊत्ती अच्छे वो एचर और कुड़मिगाय कट पड़े कूड़े और वंगयम अदारे कट पड़ी वचर पाई वंगयते रूम से ना वदकल வெங்காய கண்ணாடி பத வரும் வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் அது வரைக்கும் வதக்கிரலாம் வெங்காயம் மிளகாய் ரெண்டும் பாருங்க நல்லா வதங்கி வந்திருச்சு இந்த அளவுக்கு வதங்க வரைக்கும் வதக்கிரலாம் இப்போ நம்ம இத வந்து தட்டுக்கு மாத்திரலாம் आयिल अरे स्पून सोम्बू और चिन्ना तुंड पट्टयम सेत्तरलाम ना पोड़िया कट पड़ी वच्चिरुक्केन सेत्तु ना वदक्किरलाम वंगायम वदंगरदुक्कुल्ल नालु चिन्ना तक्काळियम एडुत्तिरुक्केन नल्ला पेस्टा अरच्चि एडुत्तरलाम इदु वेर एदुम सेर्क्क वेंडाम तक्काळि मट्टुम सेर्त्तु अरच्चिरुंग ना वदंगे वदंगों ना वदंग स्पून इंजी पू सेतरल इंदुक वदंगन उन्हें और स्पून अलग इंजी पू पेस्ट सेतरल इंजी पू पचवास पोना उड़े ना अरचि वचरक तक पेस्टेंूँ सेतरल उड़नेून अल्व वर मल तूल कल स्पून अल्व मंजल तूल सेतरल इूडवे वो वर मिग तू सक अदून अल्वेल सिमले वे ना कल कुछ ना मिक्सि अरच कप मटा सीटे तर सेपो इूड और स्पून अलग कड़ला सेक ना कल புளிக்காத தயிர் எடுத்துக்கிறேன் தயிர் புளிச்சிருச்சு தயிர் இன்னளவு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிரலாம் இப்போ கூடவே நம்ம உப்பும் சேர்த்துறலாம் தயிர் உடைஞ்சு நல்லா கொதிக்கட்டும் स्पून अलग तेंगायों स्पून अलग पेस्टा अरे 5 मिनट्स கொதிச்சிருச்சுங்க பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருச்சு நம்ம இப்ப அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பொட்டுக்கடலையை இதல சேர்த்துறலாம் திரும்ப இந்த மிக்ஸியம் கலவியோட இதோட சேர்த்துறலாங்க இப்ப நல்லா கலந்து விடலாங்க
ஒரு கொதி மட்டும் வரட்டும் இங்க போடலாம் இப்ப நல்லா கொதிச்சிருச்சுங்க நல்லா கொதிக்குது பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற இந்த கொடமிளகாயையும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுவோம் நல்லா கலந்து விட்டுருங்க இத கலந்துட்டு ஹை ஃப்ளேம்ல 1 நிமிஷம் கொதி விட்டா போடுங்க அவ்வளவுதாங்க நமக்கு சூப்பரான கொடமிளகாய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இத நான் செஞ்சிருக்கு 15 மினிட்ஸ் தான் ஆயிருக்குங்க 15 நிமிஷத்துல ஈஸியா இத செஞ்சிரலாங்க நீங்களும் செஞ்சு பாருங்க கொடமிளகாயில வந்து மாங்கனீஸும் வைட்டமின் சியும் இருக்கு நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு நார்மலா கொடமிளகாய் எப்படி செய்யறது அப்படினா நமக்கு இது காரமா இருக்குமோ அப்படிங்கற ஒரு இது இருக்கும் சாப்பிட முடியாது அப்படிங்களா இது இதுல வந்து எல்லாமே குழம்புல ஆட் ஆயிரும் அதனோட சத்து பூரா குழம்புல வந்துரும் உங்களுக்கு ஒரு கொதி வரும்போது ஆஃப் பண்ணிரலாங்க இட்லி தோசைக்கு நம்ம டெய்லியும் சாம்பார் சட்னியே செஞ்சு போர் அடிக்குது அப்படினா இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க அவ்வளவுதாங்க 15 நிமிஷத்துல நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ